Hello friends, vanakkam and welcome to Deep's Tamil Kitchen. இன்னைக்கு நாம ஆந்திரா ஸ்பெஷல் ரொம்ப ஃபேமஸான பிரேக்ஃபாஸ்ட் டிப்ப ரொட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த டிப்ப ரொட்டி செய்யறதுக்கு 1 கப் இட்லி அரிசி, அது கூடவே 1 கப் உளுந்து. இதை நல்லா 2-3 தடவை கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் டின்னருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா சாயந்தரம் ஊற வச்சா போதும். ஸோ 4 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா இதை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைக்கும்போது மறக்காமல் 2 பச்சை மிளகாய், 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, தண்ணி வந்து ரொம்ப குறைவாக ஆட் பண்ணி தான் அரைக்கணும். ஏன்னா இதோட கன்சிஸ்டன்சி நம்ம வடை செய்யும் போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கணும். அதனால் ஒரு டம்ளர் மட்டும் ஆட் பண்ணுங்கள். அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கணும் கன்சிஸ்டன்சி. நம்ம தோசை மாவு மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம உளுந்து வடைக்கு எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சிக்கணும். அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் சோடாப்பு ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம டிப்ப ரொட்டி செய்யலாம். ஆத்தன்டிக்கான ஆந்திரா டிப்ப ரொட்டி வந்து இந்த மாதிரி சின்ன பேனில் தான் செய்வாங்க. உங்ககிட்ட இருந்தால் பேன் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா தோசைக்கல்லையே ஊற்றலாம். பட் எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையா ஊற்றி செய்யணும், அது பார்த்துக்கோங்க. ஸோ பேன் சூடானதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னா நல்லெண்ணெய் ப்ளஸ் நெய் ஊற்றிக்கலாம். அது மேலேயே நிறையா சின்ன பெரிய வெங்காயம் துண்டா நறுக்கி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவையும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். மாவு கெட்டியாக இருக்கிறதுனால நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணி கொஞ்சம் மொல்லமாக தான் ஸ்ப்ரெட் பண்ணணும். அதே மாதிரி ஆத்தன்டிக்கான ஆந்திரா டிப்ப ரொட்டியில் வெங்காயத்தை டைரெக்டாக மாவுக்குள்ளே போட்டு தான் செய்வாங்க. பட் இது வந்து என்னோடய ஸ்டைல். எண்ணெய்க்குள்ளே வந்து வெங்காயத்தை போட்டு செஞ்சேன்னா உங்களுக்கு மேலே பார்க்குறதுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் அழகாக இருக்கும். டேஸ்ட்டும் வந்து ஃப்ரைட் ஆனியன் போட்ட மாதிரி ஸ்வீட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ கரண்டி யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி வச்சு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும் கண்டிப்பாக. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இது ரொம்ப திக்காக இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே வேகாது. ஸோ சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சைடில் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் கீழே. அதுக்கப்புறம் ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கோங்க இன்னொரு சைடு. ஸோ இன்னொரு சைடு குக் பண்ணும்போதும் கண்டிப்பாக சிம்மில் தான் இருக்கணும் அடுப்பு. ஸோ இந்த பக்கமும் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சது, டிப்ப ரொட்டி ரெடி ஆகிடும். இது ரொம்ப மொத்தமாக இருக்கிறதுனால ஒருத்தர் ஒன்று சாப்பிட்டாலே போதும், ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு செய்கிறீங்கன்னா பீட்ஸா நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா 6 பீசஸாக, அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். குட்டி ஊத்தாப்ப மாதிரி நீங்கள் ஊற்றி கொடுக்கலாம். சூப்பராக வந்து கோல்டன் கலரில் கிறிஸ்பியாக அதே போல் உள்ளுக்குள்ளே ஸ்பாஞ்சியாக டிப்ப ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. ஆனியன் வந்து கருப்பாக இருந்தாலும் நீங்கள் சாப்பிடும்போது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இந்த டிப்ப ரொட்டிக்கு வந்து சூப்பரான காம்போ என்னென்னா எனக்கு தெரிஞ்சு இஞ்சி சட்னி மட்டும்தான். சாம்பார் கூடலாம் இது சுத்தமாக மேட்ச் ஆகாது. நல்லா காரமாக புளிப்பாக இஞ்சி சட்னி செஞ்சால் அதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அதை எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இதில் நிறைய நம்ம உளுந்து ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதோட டேஸ்ட் வந்து மெதுவடை மாதிரி தான் இருக்கும். அதனால் குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் மறக்காமல் இன்றைக்கே இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப்ஃபுல்லி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.